नायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमंडिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रवीताय धीमहि एकदंताय वक्रतुंडाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचंद्राय श्रीगणेशाय धीमहि அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களோடு இன்னைக்கு பதிவுக்குள்ள போலாங்க. எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. காலையில் நல்ல நேரத்தில் விநாயகர் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் எப்போவுமே களிமண் விநாயகர் வாங்கிறது தான் வழக்கம். விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான எல்லா கனி வர்க்கமும் வச்சுருக்கோம். குறிப்பாக விளாம்பழம், கரும்பு, அவல்பொரி, மோதகம், எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, தேன் மிட்டாய், சுண்டல், பொங்கல், உப்பு உருண்டை, தேங்காய் பருப்பி, கேழ்வரகு, இனிப்பு கொழுக்கட்டை, குறிப்பாக பொறிக்கடலை, இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறோம். நம்ம விநாயகருக்கு இந்த மோதகம், கரும்பு, அவல், பொறி இதெல்லாம் படைக்கிறோமே, இதுக்கு ஏதாவது தத்துவம் இருக்கானா? கட்டாயம் இருக்குங்க. மோதகம் அதனுடைய வெளிப்பகுதி வெள்ளையாகவும் உள்பகுதியில் மஞ்சள் நிறமான பூரணமும் இருக்கும். இது வந்து மனதை வெள்ளையாக வைத்து கொண்டால் கண்ணுக்கு தெரியாத இறைவனை அடையலாம் அப்படிங்கிற தத்துவத்தோட அடிப்படையில் தான் படைக்கப்படுது. கரும்பு கடிப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும், ஆனால் இனிப்பாக இருக்கும். வாழ்க்கையும் அப்படி தாங்க, கஷ்டப்பட்டால் இனிமையான வாழ்க்கையை காணலாம் அப்படிங்கிறத இந்த கரும்பு அப்படிங்கிற நிவேதனம் நமக்கு விளக்குது. அவலும் பொரியும் ஊதுனாவே பறக்கக்கூடிய ரொம்ப லேசான பொருட்கள். வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய துன்பங்களை ஊதி தள்ளிடணும் அப்படிங்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இதை நம்ம விநாயகருக்கு படையலாக கொடுக்குறோம். விநாயகருடைய நெய்வேத்தியங்களுக்கே இவ்வளவு தத்துவம் இருக்குன்னா களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகருக்கும் ஏதோ ஒரு காரணம் இல்லாமையாக போயிடும். கட்டாயம் இருக்குங்க. ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றுல இருக்கக்கூடிய மணல் எல்லாம் கரைஞ்சி போயிருக்கும். இதனால் அங்கே நிலத்தடி நீர் அப்படி சேமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதனால் ஆடி மாதத்தை அடுத்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தியில் நம்ம களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வாங்கி வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு 3 அல்லது 5 நாட்கள் கழித்து அதை வந்து நீர்நிலைகளில் கரைக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன் அது 3 இல்லை 5 நாள் கழித்து நம்ம கரைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை களிமண் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே ஆற்றுலேயோ இல்லை குளம், ஏரி இந்த மாதிரியான நீர்நிலைகளில் கரைக்கும் போது தண்ணியோட வேகத்தில் ஈஸியாக கரைஞ்சிரும். அதுவே 3 அல்லது 5 நாளில் காஞ்சிருக்கக்கூடிய அந்த களிமண்ணானது கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். அது ஆழமாக அந்த இடத்துல தங்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீரை வந்து நிலத்தடி நீராக மாற்றி சேமிக்க செய்யும். இந்த காரணத்துக்காக தான் நம்ம பெரியவங்க அந்த நாட்களில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க. இப்போவும் நம்ம அந்த மாதிரி களிமண் விநாயகரை வாங்கி பூஜை பண்ணுறதும் இந்த காரணத்துக்காக மட்டும்தாங்க. ஆனால் நகரத்தில் வாழக்கூடிய நம்மளை மாதிரியான நகரவாசிகளுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ஏன்னா நீர்நிலைகளை தேடி நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கக்கூடிய இந்த களிமண் விநாயகரை எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு மண்ணாக மாற்றிக்குவேங்க. ஒரு தொட்டியில் அப்படியே விநாயகரை வச்சு விகர்ஷனம் பண்ணிவிடுவேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போன வருஷம் விநாயகரை கரைச்சி அந்த தொட்டியில் ஜாதிமல்லி செடி வச்சுருக்கேன். விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் ஸ்வர்ணகௌரி பூஜை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அடுத்த நாள் விநாயகரை வந்து நல்ல நேரத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. கூட்டிகிட்டு வந்து அவருக்கு அலங்காரம்லாம் பண்ணி அவங்க அம்மாவுக்கு பின்புறமாக வச்சாச்சு. இப்போ விநாயகருக்கு எல்லா விதமான பூஜைகளும் பண்ணிவிட்டு விநாயகர் அகவல் சொல்லி அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கேங்க. 17 வகையான இலைகளை கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இலைகள் பற்றின டீட்டெயிலை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு அரச இலை, அருகம்புல், அரளி இந்த மாதிரியான மலர்களை கொண்டும் நம்ம அர்ச்சனை செய்யலாம். ஏகதந்தாய வக்ரதுண்டாய கௌரி தனயாய தீமஹி கஜேஷானாய பாலச்சந்திராய ஸ்ரீகணேஷாய தீமஹி. போன வருஷம் விநாயகர் சதுர்த்தியை விட இந்த ஆண்டு நான் ரொம்ப ரொம்ப எளிமையாக தாங்க இந்த சதுர்த்தியை கொண்டாடியிருக்கேன். போன ஆண்டு பதிவோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். போன வருஷம் வீட்டில் ஹாலில் வச்சு 2 ஸ்டெப் மாதிரி க்ரியேட் பண்ணி நாங்கள் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தோம். பட் இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்ததுனால எங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே கீழே அம்பிகையும் விநாயகரையும் நாங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோங்க. பிளைனாக செஞ்சு வச்சுருந்த களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து
எங்ககிட்ட இருந்த நகைகள் எல்லாம் கொண்டு விநாயகருக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேங்க. அதே போல் குடை ஒன்று வச்சுருக்கோம். விநாயகருக்கு கீழே இருக்கக்கூடிய எலியை நான் க்ளோஸ்அப்பில் காமிப்போம், பாருங்கள். ஆக்சுவலாக அவங்க கொடுத்த எலி வந்து பல்லி மாதிரி இருந்தது. அது நல்லா இல்லைங்கிறதுனால அதை நாங்கள் கலைச்சிட்டு அதே மண்ணில் எலி மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுருக்கோம். எலி மாதிரி இருக்கான்னு பார்க்குற நீங்கள் தான் சொல்லணும். விநாயகருக்கு பக்கத்தில் மங்கள வாத்தியங்கள் வாசிக்கிற மாதிரியான ரெண்டு மரபொம்மைகளை வச்சுருக்கேங்க. ஆல்ரெடி நான் சுவர்ணகௌரி பூஜையில் வந்து தம்பதியராகவும் ஒரு பையன் பொண்ணு நிற்கிற மாதிரியான பொம்மைகளை வச்சுருந்தேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரியும் மிருதங்கம் வாசிக்கிற மாதிரியான மரபொம்மைகளை வச்சுருக்கேங்க. அர்ச்சனை முடிச்சுட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிகிட்ருக்கேங்க. நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப எளிமையான, மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு விநாயகர் சதுர்த்தி பூஜையாக தான் இந்த ஆண்டு இந்த பூஜை எனக்கு அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாமுங்க. எங்கள் வீட்டு பூஜை ரூம் கதவுலேயே வந்து நாங்கள் வாழை மரத்தை வந்து செட் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டு விநாயகருடைய அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்ணு தான் கொஞ்சம் முறைக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா அவங்க செஞ்சதே அப்படி தான், நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கலரிங் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து நானாகவே விநாயகர் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈவினிங் பூஜைங்க. மூணு நாள் என்னால் தொடர்ந்து வச்சுருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நைட்டே மறுபூஜை போட்டுட்டேன். சுவாமிக்கு நெய்வேத்தியமாக சாதம், மிளகு ரசம், துவையல், அப்பளம் இதெல்லாம் வச்சுருக்கேன். என்னங்க சாமிக்கு ரசம் சாதமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் சின்ன குழந்தை, அவருக்கு காலையில் நம்ம கொடுத்த பட்சணம் எல்லாம் சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரியாக இருக்கும். பெரியவங்க நமக்கே ஒத்துக்காது, குழந்தை என்ன பண்ணும் பாவம், சொல்லவும் தெரியாது. அதனால் எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாயங்காலம் அவருக்கு நெய்வேத்தியமாக மிளகு ரசம், சாதம், துவையல், தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு முறுன்னு அப்பளம் இதெல்லாம் தாங்க வைப்பேன். இது நம்ம வீட்டு வழக்கம்னு நினைக்க வேண்டாம். திருநாகேஸ்வரம் போயிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். திருநாகேஸ்வரம் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பெயர் வந்து ஜுர விநாயகர். இவர்கிட்ட நம்ம குழந்தைங்களுக்கு விடாமல் ஜுரமோ இல்லை வேறு ஏதாவது உடல் உபாதைகளோ இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே வேண்டிக்கலாம். வேண்டிட்டு எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ திருநாகேஸ்வரம் போயிட்டு அங்கே இருக்க ஜுர விநாயகருக்கு வெந்நீரில் அபிஷேகம் பண்ணி மிளகு ரசமும் சாதமும் தாங்க நெய்வேத்தியமாக தருவாங்க. இந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போகிறது, திரும்பவும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது தொன்று தொட்டி இருக்கக்கூடிய ஐதீகம். இதை நான் அந்த கோவிலில் நிறைய பேர் சொல்லி என்னுடைய அனுபவத்தில் நானும் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அதனால் யார் வீட்லேயாவது அந்த மாதிரியான குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த ஆண்டு எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி சுவர்ணகௌரி பூஜை இப்படி தாங்க நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கவங்க சேனலில் வீடியோ ஏதாவது ஒரு வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஹிட் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ஹிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கன்னி வழிபாடு பற்றி ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புத்தகத்தில் படித்து நீங்கள் அதை வந்து பதிவாக போடாதீங்க, உங்களுடைய அனுபவத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச கன்னி தெய்வ வழிபாடு பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரைபருக்காகவும் மற்றும் இருக்க நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காகவும் கன்னி தெய்வ வழிபாடு பற்றின பதிவை நம்ம அடுத்த பதிவாக பார்க்கலாங்க. மற்றொரு சிறப்பான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.